கட்டாயிருது தானா? ஆ இப்ப பேசு செல்வி, தள்ளு இரு இரு வர, இரு இரு தள்ளிக்க. என்ன ஒரு வீட்டு வாசல்லயும் காசு வச்சுட்டு போறாங்க. சோ இந்த மாதிரி நேரத்துல காசு எல்லார் வீட்டு வாசல்லயும் எதுக்காக வைக்கிறாங்க? பொதுமக்கள் வந்து நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். ரோட்ல வீட்டு பக்கத்துல ஏதாவது காசு இருந்ததுன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. காசை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய வாசல்ல வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம உஷாரா இருக்கணும். இது எதனால பண்றாங்க, ஏன் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா லைனா வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க இப்பதான் வெளியில வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே காட்டுறோம் பாருங்க, ஒரு சேட்டு வீட்டு வாசல்ல காசு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க 20 ரூபாய் நோட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க 20 ரூபாய் நோட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய வீட்டுல 50 ரூபாய் நோட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு 100 ரூபாய் நோட்டு வச்சுட்டு இப்படி வரிசையா வச்சுட்டு போறாங்க. சோ அவங்க எந்த நோக்கத்துல வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த காசை தயவு செய்து பொதுமக்கள் ஊரடக்கம் உள்ள இருக்கிறீங்க, வெளியில வந்து அந்த பணத்தை எடுத்துடாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த காசை எடுக்காதீங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாத வரைக்கும் பணம் ரோட்ல இருந்துச்சுன்னா கூட எடுக்காதீங்க. இது வந்து காவல்துறை கவனத்திற்கு, மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். நீ எடுக்க வேண்டியது.